தொண்டர்கள் அனைவரையும் ஞானிகளாக பார்ப்பதாக ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரப்ரஹ்மனே நமஹ. முருகா ஓமகதிசைனமோ ஓமகதிசைனமோ ஓமகதிசைனமோ. பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம். முதலில் தொண்டர்கள் திருவி வணங்குறேன். என்னடா தொண்டர்கள் திருவி, அவன் தான் அவர்கள் தான் என்னை காப்பாற்றுறார்கள். அவர்கள் வாழ வேண்டும். அவர் திருவடியை வணங்குகிறேன். என்னையண்ணா நான் அத்தனை பேரையும் நம் முருகனாக பார்க்குறேன். அத்தனை பேர் அகத்தீஸ்வரா பார்க்குறேன். அத்தனை பேரும் ராமலிங்க சாமியை பார்க்குறேன். அத்தனை பேரும் புஜண்ட மகர்ச்சியாக பார்க்குறேன். ஏதோ ஆசாரம் பார்க்கு. ஆகவே நான் காண்கின்ற எல்லாமே முருகனால் பார்க்கிறேன். வேல் முருகன் ராம்குமார் தம்பையா என்ன யாராக சரி, அத்தனை பேர் முருகனே எனக்கு அப்புறம் தெரிய கண்ணுக்கு. ஆகவே அன்பர்களே நான் பேசியிருக்க பல கூட்டத்தை பேசியிருக்கிறேன். ஆனால் செய்யாதான் முக்கியம். இந்த சங்கம் கோடிக்கணக்கான மக்கள் அனைத்து செய்யிருக்கு. இப்போட காலையில் கூட 20,000 பேர்த்துக்கு அனைத்து செய்யிருக்கு, அஞ்சு ஊற்றிருக்காங்க. ஆக இவ்வளோ பெரிய வாய்ப்பு அது முருகன் தான் செஞ்சான், நாங்கள் செய்யலை. அவன் தான் என்னை வாசி வடைச்சி வாசி வசதி கொடுத்து கொடுத்தான், வாசியில் அடித்து கொடுத்தான். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் நான். சாதாரண குடும்பத்தில் பிறந்த எனக்கு புதுப்பெரு தலைவன் பாப்பாப்பா அற்புதம் அற்புதம் அற்புதம். அவன் எனக்காக வந்து என்ன சாதாரண குடும்பத்தை பிறந்த எனக்கு வாசி நடத்தி கொடுத்து தெளிவான அறிவு தந்து பொருள்பட்டியல் அமைச்சான். அவன்கிட்ட கேட்டேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு ஒன்று வேணாம், தினமும் திருவுடி பூசிக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும். அது வேணாம் இது வேணாம், எனக்கு என்ன பார்த்துக்கலாம், நான் கேட்கறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தினமும் திருவுடி பூசித்து ஆசி பண்ணணும் அதுக்கு அருள் செய்யணும் கேட்டுக்கிட்டே வந்தான். தொடர்ந்து கேட்டேன் 40 ஆண்டு கேட்டோம். அப்போ என்ன செஞ்ச ஒரு நாள் அவன் தபச்சிருக்கான், பல கோடி வருஷம் தபச்சிருக்கான் முருகபெருமான். பல கோடி ஆண்டுக்கு தபாச்சு வெற்றி கண்டான். என்ன வெற்றி கண்டான்னா நம்ம தொடர்ந்து வஞ்சிக்கிறதில்ல காமத்தை வென்றானு. யாரா வெல்ல முடியுமா? காமத்தை வென்றான் முருகப்பெருமான், கோபத்தை வென்றான் முருகப்பெருமான், பொறாமை வென்றான் முருகப்பெருமான். அப்போ இவருடைய தலைவனை நான் தினம் தினம் பூஜை செய்திருக்கேன், கேட்டிருக்கேன். நீ பெற்ற பேரை பற்றி அடியேன் பெறன்னு கேட்டோம். எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, நீ பெற்ற பேரின் பற்றி அடியேன் பெறணும், அதுக்குரிய அறிவு கொடுனேன். அவன் தான் தந்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.